வெல்கம் டு மருதம் கிராஃப்ட் அண்ட் நாட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கோக்னட் ஷெல் ரியூஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பெயிண்ட் மட்டும் இருந்தாலே போதும். நான் ஒரு கோக்னட் ஷெல் எடுத்துருக்கிறேன், ஒரு சாண்ட் பேப்பர் எடுத்து கோக்னட் ஷெல் மேலே உள்ள டஸ்ட் பார்ட்டிக்கிள் எல்லாம் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த நார்கள் இருந்தால் நம்மளால் ஈவனாக பெயிண்ட் அடிக்க முடியாது. இப்போ எவ்வளோ எடுத்துருக்கிறேன் பார்த்தீங்களா, இப்படி ஸ்மூத்தாக இருந்தாலே போதும். இப்படி எடுத்துக்கோங்க எல்லாரும். இப்போ வெளியே க்ரீன் கலரும் உள்ள ரெட் கலரும் கொடுக்க போகிறோம். நான் எடுத்துருக்கிறது ஃபெவிக்ரில் அக்கார்லிக் கலர் தான். நீங்கள் போஸ்ட் கலர் அடிச்சிங்கன்னா லைட்டாக ஃபெவிகால் கோட் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் நிற்கும். உள்ளே அடிக்கையில் நீங்கள் வந்து இது பெயிண்டில் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா உள்ளே நம்ம ஸ்க்ரப் பண்ணல, உள்ளே சில இடத்துல தான் நிற்கும், சில இடத்துல நிற்காது. அதனால் நீங்கள் வந்து உள்ளே அடிக்கையில் பெயிண்டில் வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். இப்போது நல்லா ஈவனாக அடிச்சுக்கோங்க. நான் வந்து எடுத்துருக்கிறது 12mm ப்ரஷ். இதே மாதிரி ஸ்மூத்தாக அடிச்சுக்கோங்க, ஈவனாக அடிக்கணும். ஒரு லைன் இங்கே ஒரு லைன் அங்கே அடிக்காதீங்க, நீட்டாக அடிங்க. நீட்டாக அடித்தால் தான் ஃபினிஷிங் சூப்பராக வரும். இப்போவே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன செய்ய போகிறோன்னு. கெஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நல்லா ஷைனிங்காக இருக்கா. இப்போது வெளியே கார்னரில் நம்ம வந்து ஒயிட் கலர் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு ப்ரெஷ் வச்சு பண்ண தெரியாட்டி ரைட் ஹேண்ட் ஆள் காட்டி விரலில் வச்சு பண்ணுங்கள். அதில் தொட்டு தொட்டு மெட்டாலிக் பவுடர் ஃபார்ம் பெயிண்ட்டை நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போது நீங்கள் பண்ணையில் உள்ளேயும் பற்றக்கூடாது, வெளியவும் பற்றக்கூடாது, ஸ்மூத்தாக பண்ணுங்கள். இந்த லாக்டவுனில் உங்களுக்கு என்னென்ன எல்லாம் ஹோம்மேட் ஐட்டம்ஸ் வேணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். கேம்ஸ் அதெல்லாம் இந்த லாக்டவுனில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ சைடில் வந்து அடியில் வந்து நான் க்ரீன் கலர் கொடுக்க போகிறேன், அதுவும் அக்கார்லிக் பெயிண்ட்டு தான். இப்போது இதை காய வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியே க்ரீன் கலர் கொடுக்கலாம். இப்போ க்ரீன் கலர் கொடுக்கலாம். வெளியே கொடுக்கையில் நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம வெளியே ஸ்க்ரப் பண்ணிட்டோம் இல்லையா சாண்ட் பேப்பரை வச்சு, அதனால் ஒன்றும் ஆகாது, ஈவனாக தான் இதாகும். இப்போ நான் அடித்து எடுத்துட்டேன், இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போது இதை காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்சால் தான் நல்லா வரும், நம்ம அடுத்த பெயிண்ட் பண்ணையில் மெர்ஜ் ஆகாது. இப்போது நான் அந்த பிளேட்டில் க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன், அது கூட ரெண்டு ட்ராப் ஒயிட் கலரும் எடுத்துக்கிறேன். எடுத்து ரெண்டையும் மர்ஜ் பண்ணுறேன், கலந்துக்கிறேன். இப்போது இது ரெண்டும் கலக்கையில் ரொம்ப லைட் க்ரீன் கலருக்கு வரும். அது எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம வாட்டர் மெலான் செய்கிறோம் இல்லையா, வாட்டர் மெலானுக்கு சைடில் ஃபினிஷிங் லைன் கொடுக்குறதுக்கு. கோக்னட் ஷெல்லியே லைன் லைனாக இருக்கும், அந்த லைன் மேலே ட்ரா பண்ணையில் அப்படி ஒரு ஒரிஜினல் வாட்டர் மெலான் மாதிரி ஃபார்ம் ஆகும். தெரியுதா வீடியோவில், அந்த ரெண்டு லைனுக்கும் நடுவுலையும் கொடுங்க. பொறுமையாக கொடுங்க, அங்கங்கே ஆடிடக்கூடாது. நீங்கள் நிறைய பெயிண்ட் எடுத்து நடுஸில் கூட கொடுக்கலாம், ஆனால் நான் நடுஸ்லாம் கொடுக்கல, இப்படி லைன் மட்டும் ட்ரா பண்ணி வைக்கிறேன். நான் கொடுத்து முடிச்சுட்டு உங்களை வந்து பார்க்குறேன். இப்போது நான் ஃபுல்லத்தையும் கொடுத்தாச்சு. இப்போ எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள், ஒரிஜினலாக.
ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதையும் காய வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு காய வைக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை, அதனால் தேங்காய் மட்டையை அடியில் வச்சு அதுக்கு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து நான் சீட்ஸ் மாதிரி ட்ரா பண்ணுறேன். ப்ரஷ்ஷுக்கு பின்னாடி பக்கம் வச்சு நான் சீட்ஸ் மாதிரி ட்ரா பண்ணுறேன். சும்மா ஒரு குச்சி மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா கூட போதும், அது அப்படியே சீட்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ எவ்வளோ ஒரிஜினலாக இருக்குது பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதில் நீங்கள் வார்னிஷ் கூட அடிச்சுக்கலாம், ஆனால் நான் வார்னிஷ் அடிக்கலை. இதை நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா கீ ஹோல்டராக தான் யூஸ் பண்ண போகிறேன். கீ ஹோல்டராக இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு நினைப்பீங்க, வீட்டு வாசலில் வரையில் எங்கேயும் வெளியே போயிட்டு வந்தால் இதில் சாவி போட்டு வச்சுக்கலாம், அப்போ போகிறப்போ மறக்காதுங்கிறனால நான் அதுக்காக வேண்டி இதை ரெடி பண்ணியிருக்கிறேன். இதில் எதுவும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவும் போட்டு சாப்பிட முடியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே சேஃப், ஸ்டே ஸ்ட்ராங், பை பை.